ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்பிகா சம்பத். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது வந்து பெருங்காயம். கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்புறம் பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி தூளாக உடச்சி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள், கிழங்கு மஞ்சளை உடச்சி வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு, சுக்கு, அப்புறம் வேப்பிலை வந்து கொழுந்து வேப்பிலையும் எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி நல்லா ஹீட் ஆன பிறகு நல்லெண்ணெய் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம வதக்க போகிறோம். அதுக்காக தான் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து இப்போ ஊற்றுறேன். இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட போகிற பொருள் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம். இது நல்லா வந்து எண்ணெயில் பொரியணும். அப்போ தான் வந்து நம்ம அரைக்கும் போது இது நல்லா ஈஸியாக அரைப்படும். அதனால் இதை நல்லா பொரிய விடுங்க. கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது கொம்பு மஞ்சள் எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கேன். அது பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு, சீரகம், சுக்கு, சுக்கு நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த குவான்டிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நாலு பேருக்கு இது பண்ணுறேன். சும்மா ஒரு உருண்ட அளவுக்கு நமக்கு கிடச்சா போதும். இது ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஹீட் ஆகிடும். அடுத்தது கொழுந்து வேப்பிலை, கொழுந்தாக இருக்கும் இல்லைங்களா, அந்த வேப்பிலையை எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தனை இலையாக இருந்தால் நம்ம அம்மியில் வச்சு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. அதனால் கொழுந்து வேப்பிலையாக எடுத்து நல்லா போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாம் வதக்கிட்டேன். வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இந்த அம்மியை பாருங்கள், என் வீட்டில் இருக்கிற அம்மி இது ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக இருக்கும். நான் கிச்சன்லேயே வச்சுருப்பேன் இதை. இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆற வச்ச அந்த நம்ம வதக்கணும் இல்லைங்களா, எல்லா பொருட்களையும் அந்த அம்மி மேலே வச்சு நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த மாதிரி பதத்தில் வரணும்னு சொல்லிட்டு. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து இந்த மாதிரி மையை அரைக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டே இருந்தாலே இது நல்லா அரைஞ்சிரும். இப்போ ஃபுல்லாக நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த அம்மியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நல்லா வழித்து எடுத்துடணும். ஏன்னா எல்லாமே மெடிசன் தான், இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் இந்த பதத்தில் அரைச்சிருக்கேன். ஹாய், இப்போ நான் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இதை அரைச்சிட்டு ஒரு சின்ன உருண்டை கையில் எடுத்துட்டு கிழக்கு பக்கமாக நில்லுங்க. நின்றுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா உங்கள் வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மோஷன் வழியாக வெளியே எடுத்துரும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் இதை என் வீட்டுக்காருக்கும் கொடுக்குறேன், அப்புறம் என் பசங்களுக்கும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்பிகா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.